கடையில் வாங்குற மாவு இதே நம்ம வீட்டில் வந்து கடலைப்பருப்பு அரைச்சி செய்யலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் மழையாக இருக்கிறதுனால எதுவும் செய்ய முடியல. நல்லா வந்து பிசுக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைக்கணும். ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டோம்னா அப்படியே வந்து பட்டை பட்டையாக வால் வாலாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. और ईड पार्टी रोम तनियामारा कुछ कलंकल तपल रोम ईसान रेसीपी बूंदी बिकनिंग से मोद मोद स्वीट से आशपड़कू धारा से दोश मिले अलवक रोम गटियाकूड़ा करेक्टान दोश के एपड़ी अदारी முதல்ல பாவு காசி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை, இந்த டம்ளர் வந்து எட்டு டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன், இந்த டம்ளர் கால் எட்டு டம்ளர், அதனால் எட்டு டம்ளர் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதில் ரெண்டு மடங்கு போட்டுக்கணும் சர்க்கரை. ஒரு கிலோ ஒரு கிலோ மாவுனால் ரெண்டு கிலோ சர்க்கரை. இப்போது தண்ணி வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும், முக்கால் வாசி தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறது. ஓகே, தண்ணி போதும். இப்போ இது நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுனால நாங்கள் வந்து தண்ணியில் கலந்து சாம்பலை பூசியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து தேய்க்கும் போது விளக்கும் போது க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கலச்சிருக்கோம். நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அள்ளி நம்ம பூந்தி எடுத்து போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பெரிய பாத்திரத்தில் கரைச்சிருக்கோம். சக்கரை கரைஞ்சி தான் வச்சுருக்கோம். இப்போ ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு முனுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து கலக்கிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் போடாமல் அப்படியே ஒயிட் கலராக இருந்தாலும் சரி, நிறைய விழுந்துடும். அதுக்காக கொஞ்சமாக போடும், சும்மா கொஞ்சமாக போடும். ஒரு கம்மி இப்போ தான் சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து கெட்டியாக பாவு காய்ச்சிட்டோம்னா ரொம்ப முதிர்ந்து போயிடும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க, கம்பி பதம். இதுதான் கம்பி பதம். இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப வந்து இறுகி போயிடும். இப்போ இதை இறக்கிடலாம். இந்த பதம் இப்படி இருக்கணும் அப்படின்னா லெமன் விட்டுக்கிட்டால் இப்படியே இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் சூடு இல்லை அப்படின்னா அப்பப்போ சூடு பண்ணி பூந்தி போட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு எண்ணெயை வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சுருக்கோம். கெட்டியான மருந்து லைட்டாக தண்ணி விட்டுட்டேன். இதே பதத்துக்கு
எடுத்து எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ முதரவோ தட்டவோ கூடாது அப்படியே ஊத்தி விட்டுறோம் அதுவே மெதுவா இறங்கிடும் அப்பதான் வந்து புட்டாவே இருக்கும் கடைசியா மட்டும் தட்டிக்கலாம் கடைசியா நம்ம இந்த இப்ப தேய்க்கும் போது அந்த இது மட்டும் வால் மாதிரி வந்துரும் தட்டாடி இப்போ இந்த மாவு வந்து இது எடுத்து இப்படியே திருப்பி இது வச்சிட்டோம்னா மாவு வேஸ்ட் ஆகாம உள்ள போயிடும் பாருங்க எவ்வளவு புட்டு புட்டா இருக்கு பாருங்க ஒன்னு கூட சப்பையா வரல எண்ணெய் அடங்கிடுச்சு இப்போ எடுத்தலாம் இல்லனா முதிர்ந்துரும் அப்புறம் காரா பூந்தி ஆயிடும் வந்து பாருங்க எவ்வளவு அழகா உருண்டை உருண்டையா இருக்கு சூட்டோட எடுத்து போட்டு இந்த மாதிரி கலக்கி தனியா நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் வந்து சூட்ல நல்லா வந்து பூந்தி உறிஞ்சிக்கும் அப்பப்ப நான் உடனே எடுத்து எடுத்து போட்டுருவேன் அந்தந்த இடத்துல வந்து சூட்டோட போட்டுருவேன் இப்போ வந்து பூந்தி முடிஞ்சது இப்போ நம்ம அப்படியே வச்சு முந்திரிய வறுத்துலாம் திராட்சை கொட்டிடலாம் ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு கிலோ போட்டோம்னா கரெக்டா போகும் ஓகே எடுத்துடலாமா அப்படியே பூந்தில போட்டுடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பூந்தி ரொம்ப கம்மியாக வருன்றதுனால காரா பூந்திக்கு எடுத்து வச்சுருந்த மாவையும் கரைச்சிட்டேன் நான் அதை உங்ககிட்ட காட்ட முடியல இப்போ நம்ம பூந்தி கிளந்த மாதிரி தான் கரைச்சேன் உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ இதில் லைட்டாக மிளகா பொடி போட்டுக்கலாம் மீதி காரம் உதிர்த்து போடும்போது போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பெருமாள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கலக்கி விட்டு நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது காரமும் பூந்தியில் வந்து செட் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சமாக நான் இதில் போட்டேன் உப்பும் இதில் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டாச்சு அதே பழம் தான் பாருங்க தோசை மாவு பழம் ஸ்வீட் போட்டால் கொஞ்சம் காரம் போடணும் காரம் சாப்பிடணுங்கிறது ஒரு கணக்கு எண்ணெய் நல்லா காய விட்டு போடுங்க அப்பதான் வந்து நல்லா முத்து முத்தா இறங்கும் இப்போ மொறு மொறுன்னு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி கலகலகன்னு சத்தம் கேட்கணும் பூந்தி மாதிரி இருக்க கூடாது காரம் பூந்தி வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஆப்பண்ண ஏயா நீ வந்து சமைக்கும் போதும் இப்படிதான் வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா நல்லா இதாயிடும் இப்போ கல்ல கொட்டையை இது வறுக்கல வறுத்துட்டா ஈஸியா இருக்கும் வறுக்கல அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அது இருக்கட்டும் அப்படியே உள்ள இருக்கட்டும் நம்ம இப்ப பூண்டை நல்லா ஒன்றும் போதே தட்டி வச்சிருக்கோம் அதை அப்படியே இப்படி வச்சுக்கலாம் வச்சு கொஞ்சம் தள்ளி போயிடலாம் வெடிச்சிடும் இல்லைடா லைட்டாக மேலே உப்பு போட்டுருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் உப்பு போட்டு தான் கரைச்சிருக்கோம் அதனால்
காரம் மட்டும் அது பத்தாது கண்டிப்பா அதனால ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம் ஒண்ணு பூண்டு இதுவும் போடல அது போடும் போது போட்டுட்டு இன்னொரு டைம் கலந்து விடணும் அந்த கரண்டி எங்க அவ்வளவுதான் எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கமா சூப்பரா இருக்கு காரம் 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 கொஞ்சம் தமிழ் போட்டு பா காரம் வந்து போட்டா ம் போடு உதிரி உதிரியா பாருங்க சூப்பரான பூந்தி ரெடி காரா பூந்தி ரெடி காரா பூந்தி எப்படி இருக்கமா டேஸ்ட் பண்ணி பாருமா கை வாரம் கட் பாப்பா தட்டி मरकाम सब्सक्राइब पकड़ क्लिक अब ना वीडियो अत वीडियो पाकल।